பூம் தத்புருஷாஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயான் பூவும் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டுக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோதெரி சிக்டி நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி சார் காகத்துக்கு ஏன் சாதம் வைக்கிறோம் காகத்துக்கு சாதம் வைக்கிறதுனால ஏதாவது நமக்கு நன்மையா அல்லது யோகமா இல்லை வேறு ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்குமாங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பொதுவாகவே மனுஷனாக பிறந்த யாராக இருந்தாலும் அல்லது வேறு எந்த உயிரினமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தானம் அல்லது தர்மம் அல்லது தியாகம் செய்ய வேண்டிய அமைப்பு இருந்துட்டு இருக்குது தான் யதார்த்தம் நம்ம எவ்வளவுதான் சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்தால் கூட நம்மையும் அறியாமல் ஒரு சில சேதாரம் ஆகிட்டு இருக்கோம் அந்த சேதாரம் நம்ம கண்ணு தெரியாத சிறு எறும்பு சம்பந்தப்பட்ட பூச்சி புழுவுக்கு உபயோகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உன்னதமான இந்த பிரபஞ்ச வாழ்க்கை அந்த வகையில் வந்து காகத்துக்கு சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நன்மை அல்லது எந்த அளவுக்கு நம்ம பிரயோஜனம் அல்லது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே காகத்துக்கு எதனால் சாதம் வைக்கச் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஸ்திர ரீதியாக எவ்வளவோ உயிரினங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட எவ்வளவோ பறவைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட கருமை நிறமுள்ள இந்த காகத்துக்கு கண்டிப்பாக சாதம் வெய்யுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் இருக்குது அதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருந்துகிட்டு இருக்குது பொதுவாக உங்க எல்லோருக்குமே தெரிஞ்சது காகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு கொடுக்குற உணவு வந்து மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்குது அதனால காகத்துக்கு சாதம் வைக்க சொல்லி சொல்லிக்குதுன்னு நம்ம ரெண்டாம் வகுப்புல அஞ்சாம் வகுப்புல படிச்சிருப்போம் சாஸ்திரம் அப்படி சொல்ல கிடையாதுங்க உங்களுடைய வாழ்நாளில் அதாவது ஒரு மனசாலுக்கு வந்து இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் சனி பகவானுடைய ஆதிக்கம் வந்துகிட்டு இருக்கும் சூரிய பகவான் சந்திர பகவான் சனி பகவான் சுக்கிர பகவான் பல்வேறு நவகரம் கிரகங்கள் கூட அதில் ஒரு சில கிரக கிரகங்களுடைய ஆதிக்கம் ஒரு சில மனுஷனுக்கு கிடைக்காமயே போயிடலாம் ஆனால் சனி பகவானுடைய ஆதிக்கம் மட்டும் இந்த பூமியில் வந்து அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் சனி பகவானுடைய ஆதிக்கம் நிச்சயமாகவே இருக்கும் அது ஆண்டியாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி அந்த வகையில் சனி பகவானுடைய ஆதிக்கம் வந்து எந்த மாதிரி வரும் அப்படின்னா ஒருவருக்கு ஏழரை சனியாகவோ அல்லது அஷ்டம சனியாகவோ அல்லது அத்தாஷ்டம சனியாகவோ அல்லது கண்டக சனியாகவோ ஏன் அல்லது இந்த மாதிரி சனி உள்ள ஒருவர் வந்து நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பந்தமாகவோ நிச்சயம் வந்துட்டுருக்கும் அப்படி இருக்கும் பொழுது சனி பகவான் கொடுக்கக்கூடிய அந்த உலக இருந்து நீங்கள் தற்காத்து கொள்ளக்கூடிய இந்த சனி பகவான் வந்து யாராக இருந்தாலும் உலக அனுபவங்களை நிச்சயமாக கொடுப்பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோம் சனி பகவான் உலக அனுபவங்களை கொடுத்துடக்கூடாது சனி பகவான் வந்தாலே நமக்கு கஷ்டமாயிடுது சனி பகவான் வந்தாலே கஷ்டம்தான் நமக்கு கஷ்டமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சனி பகவானை கண்டு எல்லோரும் பயந்துகிட்ருக்கிறோம் எந்த ஒரு மனசாளுக்கு கஷ்டம் அப்படின்னு ஒன்று வருதோ அப்போ தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அந்த அம்சத்தை வந்து பூரணமாக புரிஞ்சிக்க முடியும் எவ்வளவு சொத்து சோகம் இருந்தாலும் அந்த சொத்து சோகத்தை காப்பாற்றக்கூடிய தகுதி வெறும் கல்வியால் வராது அனுபவத்தால் வரும் உலக அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு மனுஷால்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு சொத்து எவ்வளவு நிர்வாகம் எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அதை தற்காத்து கொள்ளக்கூடிய அல்லது அதை வந்து பல மடங்கு பெருக்கி காட்டக்கூடிய தகுதி அவருக்கு தான் கிடச்சிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த சனி பகவானுடைய காலங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு சில கஷ்டங்களை கொடுப்பார் அது நம்ம கஷ்டமாக நினைக்க வேண்டியது இல்லைங்க கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கஷ்டம் கஷ்டம் சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு ஆ போட்டுக்கங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத நிச்சயமாக கிடைச்சிட்டு இருக்குங்கிறது பொதுவான விதி சனி பகவானால் பாதிக்கப்பட்ட சனி பகவானால் வந்து ஒரு சில அனுபவங்களை கிடைக்கப்பெற்ற ஒவ்வொரு மனசாலையும் வந்து பாருங்க அவங்க அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க அது அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி ஏழரை சனியாக இருந்தாலும் சரி ஏன்னா சனி பகவான் வந்து நீதிவானாக இருக்கிறதுனால அந்த சனி பகவான் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த படிப்பினை வந்து நமக்கு பெரிய உதவியாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தம் அப்படி ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு சனி பவானுடைய ஆதிக்கம் வந்து ஏழரை சனியாகவோ அஷ்டமசனியாகவோ வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து தகுதிக்கு மீறிய கஷ்டங்களோ அல்லது தகுதிக்கு மீறிய பிரச்சனைகளோ தகுதிக்கு மீறிய அவமானங்களோ வந்துதுன்னு வைங்களே அந்த அவமானங்களை வந்து நம்ம வாராமல் தடுக்க முடியாது சனி பகவான் அப்படின்னாலே கஷ்டமோ அல்லது நஷ்டமோ அல்லது அவமானமோ அல்லது உலக அனுபவமோ கொடுக்கணும் கொடுத்து தான் ஆகணும் அதுதான் விதி அதனால் சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் அதையெல்லாம் நம்ம அடியோடு வந்து தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் வரக்கூடிய துன்பம் எதுவாக இருந்தாலும் அதற்கு மேலே அதை தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிச்சயம் நமக்கு கிடைக்கணுமில்லையா அதுதான் சனி பகவானை வந்து நமஸ்காரம் பண்ணுறது அல்லது சனி பகவானுடைய வாகனமாக விளங்கக்கூடிய காகத்துக்கு சாதம் வைக்கிறது பொதுவாக ஒரு கஷ்டமாக இருந்து வைங்களே ஒரு அளவான கஷ்டமாக இருந்தால் நம்ம பேசி ஜெயிக்கிறோம் அல்லது அளவுக்கு மீறி கஷ்டமாக இருந்ததுன்னா சமாளிக்கிறோம் அல்லது நம்ம தகுதிக்கு மீறி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு வைங்களே நம்ம எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கணும் இல்லையா அந்த அமைதி அப்படிங்கிற பொறுமை யார் சொன்னாலும் வராது பெற்றவங்க சொல்லுவாங்க மற்றவங்க சொல்லுவாங்க புத்தகம் சொல்லும் தத்துவம் சொல்லும் நமக்கு வராது நாமளே பட்டு தெரிஞ்சால் தெரிஞ்சிக்க முடியுமே தவிர்த்து த தா தானே ஒருவருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வராது அந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு அம்சமாக புகுத்தக்கூடிய அமைப்பு அந்த பொறுமை என்ற சூழ்நிலையை அதாவது வறுமையான காலத்தில் இக்கட்டான காலத்தில் பொறுமை என்ற விஷயத்தை அம்சமாக புகுத்தக்கூடிய அமைப்பு இந்த காகத்துக்கு இருக்கக்கூடிய மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது சனி பகவானுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது இந்த காகத்துக்கு சாதம் வைக்கும் பொழுது நம்ம எத்தனையோ பறவை இருக்கும் பொழுது எதற்காக காகத்துக்கு சாதம் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் முத முதல காகத்துக்கு சாதம் படைக்கும் பொழுது நீங்கள் ஒரு கரண்டி ஒரு கரண்டி சாதமோ அல்லது ஒரு கை சாதமோ காகத்துக்கு வைக்கிறீங்க இல்லையா நீங்கள் முதல் முதல்ல வைக்க ஆகும்போது காகம் வந்து ஒரு பத்தடி நின்று உங்கள் கரையும் அதாவது கா காகம் வந்து கத்திக்கிட்டு இருக்கும் நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏழு நாள் அல்லது இருபத்தேழு நாள் கழித்து வந்து பாருங்கள் அந்த காகம் வந்து நீங்கள் சாதம் வைக்கும்பொழுது உங்கள் கையைக்கு பக்கத்திலே இருக்கும் இன்றைக்கும் ஒரு சில வீடுகளில் காகம் வந்து காலையில் போய் சமையல் கெட்டில் நின்று அதாவது உரிமையோடு சாதம் கேட்கக்கூடிய சூழலும் இருந்துகிட்ருக்கும் நீங்கள் அணு சாதம் வச்சிங்கன்னா அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் சாதம் வைக்கும்பொழுது காகம் வந்து சாதம் எடுக்குது அப்படிங்கிறத விட பத்தடியோ பதினைந்து அடியோ காகம் பக்கத்தில் இருந்து அப்படின்னா அந்த காகத்தினுடைய காகத்தினுடைய இறக்கையிலிருந்து வரக்கூடிய அந்த காகத்தினுடைய உடம்பிலிருந்து பட்டு வரக்கூடிய காத்து உங்களுக்கு மிகப்பெரிய பொறுமையை கொடுக்குது ஒருவருக்கு வந்து அடங்காத ஒரு மதம் பிடித்த யானையை மயக்க ஊசி போட்டு பிடிக்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அடங்காத கனவுகள் கட்டுக்கடங்காத ஆசைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத பொறாமைகள் தேவையில்லாத போட்டிகள் தேவையில்லாத ஆசைகள் தேவையில்லாத அங்கலா பிரிந்துருவீங்களே அதையெல்லாம் வந்து ஒரே அம்சமாக கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு சாதாரணமாக வீசுகிற அதாவது பிரபஞ்சத்தில் வீசக்கூடிய இந்த காற்று வந்து காகத்து மேல் பட்டு அதை நாம் சுவாசிக்கும் பொழுது நம்மளையும் அறியாமல் நமக்கு ஒரு ஞானோதயம் நீ பத்து நாளைக்கு சாப்பிடாம சம்மடம் போட்டு உட்காந்துரு ஒன்போது நாளைக்கு ஓமப்புகை வளர்த்து அல்லது இருபது நாளைக்கு விரதம் வரும் அல்லது கோயிலில் போய் நீ மண்டி போட்டு உருண்டு வா இது எல்லாத்தையும் விட ஒரு காகத்துக்கு சாதம் வைக்கும் பொழுது உங்களுடைய பிறப்புக்குன்னு என்ன அம்சம் விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த அம்சத்துக்கு உண்டான யோகத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அடையக்கூடிய அருகதையை இந்த காகத்துக்கு முன்னால் அந்த காகத்தின் மேலே பட்டு வரக்கூடிய காற்றின் வயலாக நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியம் வந்துட்டு இருக்குது நம்மளுடைய நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லிக்கிட்டு இருப்போம் அதாவது யோகம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேறு எங்கேயும் கிடையாதுங்க நம்மளை சுற்றி தான் இருந்துகிட்டு இருக்குது அதாவது வீசுகிற காற்றில் பேசுகிற பேச்சில் அடிக்கிற வெயிலில் பேயிற தான் இந்த நம்ம நம்ம சுற்றி இருக்கக்கூடிய யோகங்கள் நமக்கு இருந்துகிட்டு இருக்குது நம்மை சுற்றி உள்ள யோகங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்காகத்தான் ஒரு சில தியாகங்களை செய்யணும் ஒரு சில நடைமுறைகளை வந்து வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு உடலுக்கு நல்லது அப்படின்னா தியானம் செய்யலாம் ஆனால் உலகுக்கே நல்லது உங்களால் நல்லது அப்படின்னா அதற்கு ஒரு சில தியாகங்களை செய்யணும் வெறும் தியானமே உங்களுக்கு வந்து பயன்படாது தியாகங்கள் செய்யணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லிக்கிது அந்த மாதிரியான தியாக உணர்வுகளை கொடுக்கக்கூடியது பொறுமையை கொடுக்கக்கூடியது எந்த நேரத்தில் பேசணும் எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் எந்த இடத்துல பேசாமையாக இருக்கணும் எந்த இடத்துல வந்து சமயோசிதமாக பேசணும் எந்த இடத்துல சத்தம் போட்டு பேசணும் எந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கேட்குற மாதிரி நடிக்கணும் எந்தெந்த இடத்துல சில விஷயங்களை வந்து கேட்டு ஆகணுங்கிற பல்வேறு விதமான விஷயங்களை வந்து எந்த புத்தகம் சொல்லாத பல்வேறு விஷயங்களை சாதாரணமாக காகத்தின் மீது பட்டவர் வரக்கூடிய அந்த காற்றின் மூலமாக நமக்கு கிடைக்கிது தான் பொதுவான விஷயம் காற்றாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் பிரபஞ்சமாக இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் நவகிரகமாக இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துல நிக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நிற்காத நிலை இல்லாத இந்த பிரபஞ்சத்தில் நிலையான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த கருப்பு நிறமுள்ள காகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது பொதுவான இருந்துகிட்டு இருக்குது அதனால காகத்துக்கு நீங்க சாதம் வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் இல்லையா எனக்கு வந்து பத்து பேருக்கு அன்னதானம் போடுற அளவுக்கு தகுதி இல்லை இல்லை வருமானம் இல்லை வசதி சொல்லுவோம் சாதாரணமாக காகத்துக்கு வந்து இந்த மாதிரி சாதம் வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தேவையான நேரத்தில் பொறுமை அப்படிங்கிறது உலகம் போல பொறுமையாக இருந்தால் பத்தாவது இல்லையா அதனால் பத்து பேர் பொறுமையாக இருக்கணும் பத்து பேர் வந்து பெருமையாக இருக்கணும் இன்னும் பத்து பேர் சுறுசுறுப்பாக இருக்கணும் இன்னும் பத்து பேர் முயற்சி இருக்கணும் இன்னும் பத்து பேர் தூங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத பிரபஞ்சம் அந்த மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் எந்த மாதிரி நடந்துங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லி வைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் இந்த காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் காகத்துக்கு சாதம் வைச்சா யோகம் வரும் காகத்துக்கு சாதம் வச்சா சனீஸ்வரன் நல்லது பண்ணுவார் அல்லது காகத்துக்கு சாதம் வச்சா சனீஸ்வரன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார்னு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் காகத்துக்கு மட்டுமல்ல எந்த ஒரு மனுஷாளுக்கும் நீங்கள் சாதம் கொடுக்குறீங்க அல்லது அன்னதானம் பண்ணுறீங்க அல்லது தர்மம் பண்ணுறீங்க அப்படின்னா சாஸ்திர ரீதியாக காகம் மட்டுமல்ல சாதம் மட்டுமல்ல தர்மம் பண்ணுகிற ஒவ்வொரு மனுஷாலும் நம்ம யாருக்கு தர்மம் கொடுக்குறோமோ அவருடைய முகத்தை பார்க்கக்கூடாது அதே மாதிரி தர்மம் வாங்குகிற அவர் வந்து தர்மம் செய்கிறவருடைய முகத்தை பார்க்கக்கூடாதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் நமக்கு சாஸ்தாங்கமாக சொல்லி வச்சுருக்குது அதனால் உதவியையோ அல்லது பெருமையையோ அதில் ஏதாவது ஒரு கைமாறு எதிர்பார்த்து வலைதளங்களுக்காக நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு தர்மம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கைக்காக மனசார நீங்கள் தியாகமோ தர்மமோ பண்ணும் பொழுது அந்த தர்மம் நிச்சயமாக உங்களுக்கு தலை காக்குது அதுவும் காகத்துக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் பொதுவாக காகத்துக்கு செய்யக்கூடிய இந்த தர்மம் காகத்துக்கு படைக்கக்கூடிய சாதம் வந்து காகத்துக்கு தான் போய் சேர்ந்து நினைக்க வேண்டாங்க அதாவது எந்த ஒரு கோயிலில் கோபுரத்தின் வாயிலாக உங்களுடைய யோகம் உங்களுக்கு பிரதிபலிக்கப்படுதோ அதே மாதிரி இந்த காகத்தின் வாயிலாக காகத்துக்கு சாதம் கொடுக்கும் பொழுது மேல் உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மூதாதையர்களுக்கு மறைந்தாலும் உங்களுடைய மனசில் நிறைஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோரோ அல்லது வந்து கொள்ளு தாத்தாவோ கொள்ளு பாட்டியோ அல்லது ஏழு தலைமுறையாக இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த சாதம் போய் சேருது அவங்களுக்கு வந்து அந்த உணவாக பயன்படுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஐதீகமாக வந்துட்டு அந்த ஐதீகத்தை ஒரே நிகழ்ச்சியில் எடுத்து சொல்ல முடியாது பல்வேறு நிகழ்ச்சிகள் தேவைப்படுறதற்கனால உங்களுக்கு சுருக்கமாக எடுத்து சொல்கிறேன் சாதாரணமாக காகத்துக்கு சாதம் வைக்கிறது மட்டும் இல்லை காகத்தின் வழியாக சாதம் போகும் பொழுது கண்டிப்பாக ஒரு மின்சாரம் எப்படி காப்பர் கம்பி வழியாக மட்டும்தான் போகுதே தவிர்த்து என்ன தான் தங்கமாக இருந்தால் தங்கத்தில் மின்சாரம் போறதில்லை ஆனால் காப்பர் கம்பியில் வந்து மின்சாரம் வந்து போகுது இல்லையா அதே தான் எவ்வளவு பறவைகள் கூட வந்து காகத்துக்கு சாதம் தான் உங்களுடைய கர்ம வினைகள் விளக்கப்படுதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்